வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிற வேலை ரொம்ப முக்கியமாக வந்து நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே இதுக்கான வேலையெல்லாம் முடித்து ஃபைனல் லிஸ்ட்டை வந்து விஏஓ மூலமாக சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு அமைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு பேருக்கு மேலே இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் 1 கோடி பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு நம்ம செலக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2 மெசேஜ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கான மெசேஜ், இன்னொரு மெசேஜ் நீங்கள் தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான மெசேஜ். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மெசேஜ் எல்லாருக்கும் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு இன்னுமே அது வந்து வராமல் இருக்குது. 2வது மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து இன்னும் யாருக்குமே வந்து வரல, கூடிய சீக்கிரம் வந்துடும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், அந்த மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களில் நிறைய பேருக்கு ஆதார் நம்பரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக அதை லிங்க் பண்ண சொல்லி ஆடியோ மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கார்டு வாய்ஸ் கால் வந்து வருது. ஸோ உங்களுக்கு எப்படி மெசேஜ் வந்தாலும் சரி, நீங்கள் உடனே வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் பண்ணிடுங்க. இப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்ட தலைமை அலுவலகத்தில் இருந்து அழைத்துள்ளோம். தங்களது விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு எதுவும் இணைக்கப்படவில்லை அல்லது தாங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள வங்கிக் கணக்கு தற்பொழுது செயல்பாட்டில் இல்லை. இது தொடர்பாக உங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை விண்ணப்பம் பதிவு செய்த தன்னார்வலர்கள் தங்களை தொடர்பு கொண்டு சேகரிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளும் போது தகுந்த ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு தகவல், தாங்கள் மீண்டும் விண்ணப்பம் அளிக்க தேவையில்லை. இந்த தகவலை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். யார் வந்து ஆதாரை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான மெசேஜ் தான் வந்து இது. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் போய் பேங்க்கில் ஆதார் நம்பர் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணிடுங்க. நீங்கள் இது வந்து லிங்க் பண்ணிட்டா போதும், திரும்ப வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, மறுபடியும் அப்ளை பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் லிங்க் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் லிங்க் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் இந்த திட்டத்துக்கு தேர்வாகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்தோடனே நான் போட்டுறேன் வீடியோ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.